வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எஃப் டெஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஃப் டெஸ்ட் பார்த்தோம்னா அதில் பேசிக் ஃபார்முலாஸ் என்னென்ன தெரியணும்னா, எஃப் இஸ் ஈக்குவல் டு S1² / S2², S1² > S2², S1² எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சமேஷன் X1 - X1² / N1 - 1. S2² எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சமேஷன் X2 - X2² / N2 - 1. இப்படி கண்டுபிடிச்சி S1² - S2² டிவைட் பண்ணிங்கன்னா எஃப் ரேஷியோ கிடைக்கும். எஃப் வந்து வேரியன்ஸ் கண்டுபிடிக்க உதவுது. எஃப் டெஸ்ட் காமா ஆஃப் 1 வந்து N1 - 1, காமா ஆஃப் 2 வந்து N2 - 1. இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். X1 X2 கொடுத்துருக்காங்க, அதோடய வேல்யூஸ் 9, 11, 13. X2 வந்து 10, 12, 10 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வேல்யூஸ். ஃபஸ்ட்டு X1 எடுத்து எழுதிக்கோங்க. அது ஃபுல்லுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா, அதாவது 9 + 11 + 13 + 11 + 15 + 9 + 12 + 14 போட்டிங்கன்னா 94 கிடைக்கும். இப்போ X1 - X1² எப்படி கண்டுபிடிக்கணும்னா, X1² வந்து சமேஷன் ஆஃப் X எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 94 கிடைக்குதா. டிவைடட் பை N வந்து மொத்தம் X1 வேல்யூஸ் எத்தனை இருக்குன்னா 8 இருக்குது. அந்த 8 போட்டுக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 11.75. இப்போ X1 - X1² -11.75, எவ்வளோ? -2.75 அதை எழுதிக்கோங்க. 11 - 11.75 எவ்வளோ? -0.75 எழுதிக்கோங்க. இதே மாதிரி X1 - X1² கண்டுபிடிச்சிக்கோங்க. அடுத்து X1 - X1² / 2.75 7.5625 -0.75² வந்து 0.5625. இப்படின்னு போட்டு X1 - X1² கண்டுபிடிச்சி அதோட சமேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா 33.48 கிடைக்கும். அடுத்து X2 எடுத்துக்கோங்க. X2 வேல்யூஸ் எல்லாம் போட்டுட்டு அதோட சமேஷன் போட்டிங்கன்னா 73 கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து -0.43 X2 - X1. இதுவும் வந்து X1 - X1² எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் X2 - X2² கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் X2 - X2² - 0.43 / 2 போட்டிங்கன்னா 0.1849 கிடைக்கும். அதே ப்ரொசீஜர் தான் இதுலேயும் போடுறோம். இப்போ எல்லாத்தையும் சம் பண்ணோம்னா 23.72 கிடைக்கும். அதான் வந்து சமேஷன் X2 - X2² S1² வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சமேஷன் X1 - X1² / N1 - 1 (33.48)/8 - 1 வந்து ஆன்சர் 4.182 கிடைக்குது. அடுத்து S2² கண்டுபிடிச்சிங்கன்னா 3.953 கிடைக்குது. எஃப் வந்து S1² / S2² ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா 1.2097, அதான் கேல்குலேட்டட் வேல்யூ. இப்போ வந்து காமா 1 வந்து N-1 பார்த்தோம், N1 - 1. தட் இஸ் ஈக்குவல் டு N1 வந்து 8 - 1 = 7. காமா 2 வந்து N2 - 1, தட் இஸ் ஈக்குவல் டு 7 - 1 = 6. 7, 6 நம்மளுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கிடைக்குது. இந்த டேபிள் வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம போடுவோம். இப்போ வந்து நம்மளுக்கு கிடைச்ச டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 7, 6. V1 வந்து 7 பார்க்கணும், V2 வந்து 6 பார்க்கணும். ஆனால் V1 வந்து 6, 8 தான் இருக்குது, 7 இல்லை. அதனால் அப்புறம் 6 V2 இருக்குது. அது ரெண்டுத்தையும் பார்த்தோம்னா 4.28, 4.15 ரெண்டு வேலையுமே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 4.28 + 4.15 / 2 போட்டிங்கன்னா 4.21 கிடைக்கும். அதான் டேபிள் வேல்யூ. கேல்குலேட்டர் வேல்யூ வந்து 1.2097. டேபிள் வேல்யூ வந்து 4.2. கேல்குலேட்டர் வேல்யூ இஸ் லெஸ் தென் டேபிள் வேல்யூ அட் 5% LOS. அதனால் நம்ம நல் ஹைபோதிசிஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் கன்க்ளூடட் தெர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 எக்ஸ்ட்ரீமேட்ஸ் பாப்புலேஷன் வேரியன்ஸ். இதுதான் எஃப் டெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.